குட் மார்னிங். ஹைட்ரோ கார்பன்ட பேர் சம்பந்தமாக கழிச்சினான். அதில் நான் இப்போ பார்க்க போகிறது அல்கேன் என்று சொல்லப்படுகிற ஹைட்ரோ கார்பன்ட பேரிடு. அல்கேன் அல்கீன் அல்கேன்கள்கிட்ட பேரிடு பார்த்துட்டோம்னு சொன்னால் ஏனைய ஹைட்ரோ கார்பன்ட பேரிடுக்கங்களுக்கு இலகுவாக இருக்கும், சேதனை சேர்வுகளை இலகுவாக பேரிடக்கூடியதாக இருக்கும். அதில் சொல்லப்பட்ட ரூல்ஸை நீங்கள் பாடமாக்கணும் என்பது அல்ல. ரெண்டு மூன்று தரம் வாசித்து ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் பெயரிடும் போது அதை நீங்கள் ரீகால் பண்ணி அந்த அதன்படி பெயரிட்டால் தான் பேர் வந்து சரியாக அமையும். ஒரு கொஞ்ச நாளைக்கு நாங்கள் அதை யோசிச்சு யோசிச்சு அதன்படி பெயரிட்ட அப்படின்னால் எங்களுக்கு என்னது எங்களோட மைண்டில் தானாக செட் ஆகிடும். சரியான இப்போ நாங்கள் இன்றைக்கி அந்த ரூல்ஸை அடிப்படையாக கொண்டு கட்டமைப்புகளுக்கு பெயர் எழுதுறது சம்பந்தமாக பார்ப்போம். நான் உதாரணத்துக்கு ஒரு கட்டமைப்பு ஒன்று இப்போ கீறுறேன். சரிதானே, இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு கீறி இருக்குது. இதை உங்களுக்கு பிணைப்பில் காட்டினால் சில நேரத்தில் தெளிவாக இருக்கலாம், ஆனால் பிணைப்பில் காட்டவும் எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் விளங்கிக் கொள்ளவனும் சிஹெச் த்ரீ என்றால் அது இதுதான், சிஹெச் டூ என்று சொன்னால் இங்கே கார்பன் கார்பன் பிணைப்பு இருக்கும். கார்பனில் ரெண்டு ஹைட்ரஜன் பிணைப்பு வந்தால் கார்பனுக்கு நான்கு பிணைப்புகள் வேண்டும். அதே போல் சிஹெச் இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இந்த கார்பனில் ஒரு சிஹெச் த்ரீ கூட்டம் இருக்கு. முதலாவது நாங்கள் சொல்லி இருக்கிறோம் கார்பனுக்கு இலக்கமிட வேணும்னு சொல்லி. அப்படி கார்பனுக்கு இலக்கமிட வேணும் என்று சொன்னால், கார்பனுக்கு இலக்கமிட வேணும் என்று சொன்னால் ஒரு முனையில் இருந்துதான் இலக்கமிட வேணும். சரிதான், சாதாரணமாக இடையில உள்ள ஒரு கார்பனில் இருந்து இலக்கமிட முடியாது, ஒரு முனையில் இருந்து இலக்கமிட வேணும். இப்போ கீறப்பட்டிருக்கிற இந்த கட்டமைப்பில் எத்தனை முனை இருக்குது என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேணும். சரி, கீறப்பட்ட இந்த கட்டமைப்பில் எத்தனை முனை இருக்குதுன்றதை நீங்கள் தெளிவாக. அப்போ முனை கண்டுபிடிக்கிறது கவனமாக இருக்க வேணும். ஏனென்று சொன்னால் முனையை நீங்கள் சரியான முறையில் தெரிவு செய்யல் என்று சொன்னால் தாய்ச்சங்களில் இருக்கிற கார்பன் எண்ணிக்கை மாறுபடும். சரிதான், இதில் பாருங்க கார்பன் தான் முனையாக இங்கே கருதப்படுது. கார்பன் அணுவைத்தான் நாங்கள் முனையாக கருதுறோம். அப்ப கார்பன் கார்பன் பிணைப்பின் ஊடாக நாங்கள் பயணம் செய்யும் போது அங்கால எங்களால் போக முடியல, கார்பன் கார்பன் பிணைப்பு இல்லை என்று சொன்னால் அந்த இடம் அது நீங்கள் இருக்கிற அந்த கார்பன் தான் முனை. நாங்கள் இந்த கார்பன்ல இருந்து போவோம், கார்பன் கார்பன் பிணைப்பு கூட போவோம், இந்த கார்பன்ல இருந்து போவோம். இதில் ஒரு கார்பன் கார்பன் பிணைப்பு இருக்கு, அப்போ இங்கே வரலாம். இதில் இங்கேயாவது ஒரு கார்பன் கார்பன் பிணைப்பு இருக்கு, ஆகவே இது முனை அல்ல, அப்போ இது போகலாம். இதுலேயும் இங்கேயாவது ஒரு கார்பன் இருக்கு, இங்கே போகலாம். இதில் இங்காலையும் காபன் இருக்கு, இங்காலையும் காபன் இருக்கு. சரி, நான் இந்த பக்கம் போனேன்னு சொன்னால் இவ்விடத்துல வந்துட்டேன், அங்கால போறதுக்கு காபன் காபன் பிணைப்பு இல்லை, ஆகவே இந்த காபன் ஒரு முனை. சரி, இந்த காபன் ஒரு முனை. ஏன் நாங்கள் காபன் காபன் பிணைப்பு கூட போகும்போது அங்கால போறதுக்கு காபன் காபன் பிணைப்பு இல்லை, அப்ப நாங்கள் நிற்கிற இந்த காபன் ஒரு முனை காபன். அதே மாதிரி நாங்கள் திருப்பி வந்தோம் என்று சொன்னால் காபன் காபன் பிணைப்பு இல்லை, ரெஞ்சாலயம் போகலாம் அஞ்சாலயம் போகலாம், அப்போ இது முனையே இல்லை. இங்கே வந்தோம் என்று சொன்னால் அங்காள போகிறதுக்கு இடம் இல்லை, ஆகவே இதுவும் ஒரு முனை காபன் செட். அப்படி நாங்கள் இதால் காபன் காபன் பிணைப்பு காபன் காபன் வந்தோம் என்று சொன்னால் இதில் வந்தால் இஞ்சால போகிறதுக்கு எங்களுக்கு காபன் காபன் பிணைப்பு இல்லை, ஆகவே இதுவும் ஒரு முனை காபன். சரியா, அப்போ இந்த முனை என்பது
சரியான முறையில் இனங்காணப்பட வேணும். இதில் எக்ஸும் முனை வையும் முனை சற்று முனை கீறப்பட்ட இந்த கட்டமைப்பில் மூன்று முனை காவன்கள் இருக்கு. இது முனை அல்ல. காரணம் காவன் காவன் முனை பிஞ்சால் இருக்கு, காவன் காவன் முனை பிங்கால் இருக்கு. இதில் இருந்து கொண்டு நாங்கள் ரெண்டு பக்கமும் நகரக்கூடியதாக இருக்கு. ஆகவே இதை நாங்கள் முனையாக கருத மாட்டோம். இதுவும் அப்படிதான், இங்காலையும் போகலாம் இங்காலையும் போகலாம். அப்போ இது முனை அல்ல. இதற்கு இங்கால போகலாம் இங்கால போகலாம் இங்கால போகலாம். அப்போ இது முனை அல்ல. இது இதுக்கு அங்கால போகிறதுக்கு காவன் காவன் முனைப்பு இல்லை. ஆகவே இது முனை. இதுக்கு இங்கே வரலாம் இஞ்சால போகிறதுக்கு காவன் காவன் முனைப்பு இல்லை. அப்போ இது ஒரு முனை. இதுக்கு இஞ்சால போகிறதுக்கு இல்லை. ஆகவே இதெல்லாம் முனை. அப்போ முனை என்பது காபன் அணுவை நாங்கள் குறிக்கிறோம். இப்போ இந்த ஐதரசனை பார்க்குறேன். சரிதானே? ஓகே. அப்போ முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, தரப்பட்ட கட்டமைப்பில் முனையை கண்டுபிடிக்க வேணும். ஏனென்று சொன்னால் இலக்கமிட வேணும் என்று சொன்னால் முனையில் இருந்து தான் இலக்கமிட வேணும். நீங்கள் இலக்கமிட போறீங்கன்னு சொன்னால் ஒன்றில் எக்ஸில் உங்களோட இலக்கம் ஆரம்பிக்கணும், அல்லது வையில் இலக்கம் ஆரம்பிக்கணும், அல்லது சற்றில இலக்கம் ஆரம்பிக்கணும். இதற்கு ஒன்று போட முடியாது. முனையில் இருந்து தான் இலக்கமிடப்பட வேணும். அப்படி முனையில் இருந்து இலக்கமிடும் போது பெட்டார் ஐதரோகாவன், அதாவது தாய் சங்கிலியில பெட்டார் ஐதரோகாவன் தாய் சங்கிலியில கூடுதலான காபன் எண்ணிக்கை இருக்கக்கூடிய சங்கிலியை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேணும். கூடுதலான காபன் எண்ணிக்கை இருக்கக்கூடிய சங்கிலியை தெரிவு செய்து கொள்ள வேணும். ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரை இலக்கமிட வேணும். அப்படி இலக்கமிடும் போது எந்த முனையில் ஆரம்பித்து எந்த முனையில் முடியும் போது இந்த அல்கேனின் காபன் சங்கிலி நீண்டதாக கிடைக்குதோ அந்த முனைகளை தெரிவு செய்து கொள்ள வேணும். இதில் பாருங்க, எக்ஸில் இருந்து வையுக்கோ அல்லது வையில இருந்து எக்ஸுக்கோ நீங்கள் இலக்கமிட்டால், எக்ஸ்ல இருந்து வையுக்கோ அல்லது வையில இருந்து எக்ஸுக்கோ இலக்கமிட்டால் தாய்ச்சங்கிலியில ஐந்து காபன் வரும். தாய்ச்சங்கிலியில ஐந்து காபன் வரும். இங்கே இருந்து இலக்கமிட்டால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து. எக்ஸ்ல இருந்து இலக்கமிட்டாலோ வையில இருந்து இலக்கமிட்டாலோ தாய்ச்சங்கிலியில அஞ்சு காபன் வரும். எக்ஸ்ல இருந்து சற்று கிழக்கமிட்டாலும் அஞ்சு காவன் வரும். எக்ஸ்ல இருந்து சற்று கிழக்கமிட்டாலும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு காவன் வரும். சற்றுல இருந்து எக்ஸ் கிழக்கமிட்டாலும் அஞ்சு காவன் வரும். சரி, சற்றுல இருந்து எக்ஸ் கிழக்கமிட்டாலும் அஞ்சு காவன் வரும். ஆனால் வயில இருந்து சற்று கிழக்கமிட்டால், வயில இருந்து சற்று கிழக்கமிட்டால் ஒன்று ரெண்டு மூன்று என்று சொல்லி தாய்ச்சங்கிலியில மூன்று காவன் தான் வரும். வயில இருந்து சற்று கிழக்கமிட்டால் தாய்ச்சங்கிலியில மூன்று காவன் தான் வரும். ஆகவே தாய்ச்சங்கிலியில உள்ள காவன் எண்ணிக்கை வயில இருந்து சற்று கிழக்கமிட்டாலோ அல்லது சற்றில இருந்து வயிற்று இலக்கமிட்டாலோ மூன்று காவனை தான். ஆனால் எக்ஸ்ல இருந்து வையு கிழக்கமிட்டாலோ அல்லது வையில் இருந்து எக்ஸு கிழக்கமிட்டாலோ அல்லது எக்ஸ்ல இருந்து சற்று கிழக்கமிட்டாலோ அல்லது சற்றில் இருந்து எக்ஸு கிழக்கமிட்டாலோ, சரிதா, இந்த நாலு சந்தர்ப்பங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க தாய்ச்சங்கிலியில ஐந்து காவன்கள் கிடைக்கும். தாய்ச்சங்கிலியில ஐந்து காபன்கள் கிடைக்கும். முதல் நீங்கள் முனையை இனங்காண்டீர்கள். அதன் பின்னர் ஒரு முனையில் இருந்து இன்னொரு முனைக்கு இலக்கமிடுகிறீர்கள். அப்படி இலக்கமிடும் போது மிக நீண்ட காபன் சங்கிலி தெரிவு செய்து கொள்ளப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் வயில இருந்து சற்றுக்கோ அல்லது சற்றில இருந்து வயிற்கோ இலக்கமிடுவதை இந்த பேரீட்டில் தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு முறையில் இலக்கமிட முடியும். ஆயினும் அடுத்தடுத்த விதிகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும்.
நான் இதில் சொன்னது தாய்ச்சங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்காண்டு சொல்லியிருக்கேன். இதில் எந்த முறையில் நீங்கள் இலக்கமிட்டாலும் அஞ்சு காபன் வரும். ஆகவே தாய்ச்சங்களில் எக்ஸிலேருந்து ஒய்யாக இருக்கலாம், அல்லது எக்ஸிலேருந்து செட்டாக இருக்கலாம், அல்லது செட்டிலேருந்து எக்ஸாக இருக்கலாம். அப்படி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், இலக்கமிட வேணும். அப்படி இலக்கமிடும் போது பிரதியீட்டு கூட்டம் இருந்தால், பிரதியீட்டு கூட்டம் இருந்தால் பிரதியீட்டு கூட்டத்திற்கு குறைந்த இலக்கம் பெறக்கூடியவாறு காபன் சங்கிலிக்கு பெயரிட வேணும் என்று சொல்லி இன்னொரு விதிமுறையை நாங்கள் சொல்லியிருக்கோம். பிரதியீட்டு கூட்டம் இருந்தால் பிரதியீட்டு கூட்டத்திற்கு குறைந்த இலக்கம் பெறுமாறு இலக்கமிடப்பட வேணும். அப்ப பிரதியீட்டு கூட்டம் என்றால் என்ன? பெற்றார் ஹைதரோ காபல்ல இருக்கிற ஐதரசனை இடம்பெயர்க்கின்ற கூட்டம் பிரதியீட்டு கூட்டம். இப்ப இது பெற்றார் ஹைதரோ காபனா இருக்கலாம், அல்லது இதுல இருந்து சற்றுக்கு பெற்றார் ஹைதரோ காபனா இருக்கலாம். அப்ப நீங்கள் கருதுற இந்த காபல்ல இருக்கிற ஒரு ஐதரசனை நாங்கள் எப்படி பார்ப்போம்? நாங்கள் இங்கே இருந்து இங்க கருதுறோம் என்று சொன்னால், இதுல இருந்த ஒரு ஐதரசனை இந்த சிஹெச் த்ரீ கூட்டம் வந்து இடம்பெயர்த்துட்டு, இடம்பெயர்த்ததுன்ற அர்த்தம் அதை அனுப்பிட்டு தான் வந்து அந்த இடத்துல இருக்கு பிரதியிடப்பட்டு. ஆகவே இதற்கு பேர் பிரதியீட்டு கூட்டம். இப்ப நாங்கள் பெற்றார் ஹைதரோ காபனாக எக்ஸ்ல இருந்து ஒய்யை உள்ள காபன் எண்ணிக்கை தெரிவு செய்தோமாக இருந்தால், பெற்றார் ஹைதரோ காபனாக எக்ஸ்ல இருந்து ஒய் என்று சொல்லப்படுற காபன் எண்ணிக்கை தெரிவு செய்தோமாக இருந்தால், இந்த கூட்டம் பிரதியீட்டு கூட்டமாக அமையும். ஏன்? பெற்றார் ஹைதரோ காபன்ல இருக்கிற ஒரு ஐதரசனை இடம்பெயர்த்திருக்கு. ஆகவே இதற்கு பிரதியீட்டு கூட்டம். அப்ப நாங்கள் இரண்டாவதா சொல்ற ரூல்ஸ் என்ன? பிரதியீட்டு கூட்டத்திற்கு குறைந்த இலக்கம் பெறக்கூடியவாறு கிட்டிய முனையிலிருந்து இலக்கமிட வேணும் என்று சொல்றோம். அப்ப பிரதியீட்டு கூட்டத்தை நாங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டோம், பிரதியீட்டு கூட்டத்தை அடையாளப்படுத்திக்கிட்டோம். இந்த பிரதியீட்டு கூட்டத்திற்கு குறைந்த இலக்கம் பெற வேண்டும். எண்ணிடலின் போது குறைந்த இலக்கம் பெறவும். எக்ஸ்ல இருந்து இலக்கமிட்டால் இந்த பிரதியீட்டு கூட்டம் நாலு என்று இலக்கமிடப்பட்ட காவல்ல அமையும். ஆனால் வயில இருந்து இலக்கமிட்டால் பிரதியீட்டு கூட்டம் ரெண்டு என்ற இலக்கத்தில அமையும். எக்ஸ்ல இருந்து வையும் அஞ்சு காவன் தான், வயில இருந்து எக்ஸும் அஞ்சு காவன் தான். நாங்கள் அடுத்த ரூல்ஸை நீங்கள் பார்க்கும் போது, பிரதியீட்டு கூட்டத்திற்கு குறைந்த இலக்கம் பெறணும் என்றால் இலக்கமிடும் போது வயிலிருந்து எக்ஸுக்கு இலக்கமிடவும், வயிலிருந்து எக்ஸுக்கு இலக்கமிடணும். ஆகவே எக்ஸிலிருந்து வையை நோக்கி இலக்கமிடுதல் இந்த இடத்துல தவறாக அமையும். அப்படி இலக்கமிடும் போது பிரதியீட்டு கூட்டம் அஞ்சு நாலில வரும், இப்படி இலக்கமிடும் போது ரெண்டில வரும். ஆகவே இந்த முனையில இலக்கமிடுவதை தவிர்த்து கொள்ள, இதெல்லாம் போட்டு போட்டு இப்படி அழிச்சு கொண்டு நிற்க கூடாது. கண்ணால பார்த்தோன்னு உங்களுக்கு விளங்க வேணும் எங்கே இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேணும்னு சொல்லி. ஆகவே வயில இருந்து எக்ஸுக்கு இலக்கமிட்டமாக இருந்தால் இந்த பிரதியீட்டு கூட்டம் ரெண்டில் அமையும். சரிதானே? அடுத்து நாங்கள் பெயரிடும் போது பிரதியீட்டு கூட்டத்திற்கான பெயரை எழுதிட்டான் பெற்றார் ஹைதரோ காபண்ட பெயர் எழுதுவது. இங்க ஒரே ஒரே பிரதியீடு இருப்பதால நாங்கள் பிரதியீட்டின் பெயரை எழுதலாம். ஆனால் ஒன்றிற்கு மேற்பட்ட பிரதியீடுகள் காணப்படுமாயின் பிரதியீட்டு பெயரின் ஆங்கில அகர வரிசைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். பிரதியீட்டு பெயரின் ஆங்கில அகர வரிசைக்கு முன்னுரிமை அளித்து முதல்ல யார எந்த பிரதியீட்டு எழுத வேணும்னு சொல்லி எழுதணும். அப்ப பிரதியீடு வந்து எந்த தானத்தில் இருக்குது என்பதை நாங்கள் சுட்டி காட்ட வேணும். பாருங்க, இதுல காவன் இரண்டாம் இலக்க காவல்ல தான் இந்த மெதையில் பிரதியிடப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா இதுலையும் பிரதியிடப்பட்டிருக்கலாம், இதுல பிரதியிட்டால் இது இதுவரை அது ஒரே போயிடும். பேரிடும் போது கட்டாயம் அது எத்தனையாவது காவல்ல இருக்குது என்பதை நீங்கள் என்ன சொன்னால் குறிப்பிட வேணும். அப்ப இலக்கம் ஒன்று வரப்போகுது. அப்ப இலக்கம் இடும்போது, சரியான இலக்கம் இடும்போது இலக்கத்திற்கும் எழுத்திற்கும் இடையில நான் சொன்னான் ஹைபன் ஒரு டேஸ் ஒன்று பாவிக்க வேணும். ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரதியீடுகள் ஒரே வகையில வந்தால், ஒன்றுக்கு மேற்பட்ட பிரதியீடுகள் ஒரே வகையில வந்தால்
முச்சேர்க்கைகளை பாவிக்க வரும். ஒவ்வொரு பிரதியிலும் எத்தனையாவது காவல்ல இருக்குது என்பதை குறிப்பிட வரும். அப்ப ரெண்டு பிரதியீடு வந்தால், ஒரே வகையில ரெண்டு பிரதியீடு வந்தால், அது சில நேரத்துல ரெண்டு வகையான தானத்தில இருக்கலாம் அல்லது ஒரே தானத்துல இருக்கலாம். ஒரே தானத்துல இருந்தால் நீங்கள் தண்டிலே இன்னொரு பிரதியும் இருக்கலாம். 2,2 என்று எழுதும். இலக்கங்களுக்கு இடையில கம போட வேணும் என்று சொல்லியிருக்க. அப்ப 2,2 அல்லது 3,3 இந்த மாதிரி இலக்கம் விட்டு கொள்ள வரும். அப்ப நீங்கள் எத்தனை இலக்கம் விடுறீங்களோ அதற்கு ஏற்ப அந்த டை, ட்ரை, டெட்ரா, பெண்டா, ஹெக்ஸான்னு சொல்லப்படுற முச்சேர்க்கைகளை சேர்த்து பேரிட்ட பார்க்கும். முச்சேர்க்கைக்கு அல்பவெட் ஆர்டர் பார்க்கறேன் இல்ல. பிரதியீட்டின் பேருக்கு தான் அகரவரிசைக்கு முன்னுரிமை அளிக்கிறது. சரி, அப்ப இலக்கங்களுக்கு இடையில ஹமவும் இலக்கத்திற்கும் எழுத்திற்கும் இடையில ஹைபன் டேஸும் பயன்படுத்தப்படும். இடைவெளியின்றி சிறிய ஆங்கில எழுத்துல எழுதி முடிக்கப்படும். பிரதியீட்டு பெயரை தொடர்ந்து ஹைட்ரோ கார்பன் பெயர் வரும். இது ஒரு நிரம்பிய ஹைட்ரோ கார்பன். இங்க பைப்புணைப்பு இல்லை. தாய்ச்சங்களின் காபன் எண்ணிக்கைக்கு ஏற்ப அடிப்பெயரை நீங்கள் தெரிவு செய்வீர்கள். அது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள். மெத்தில இருந்து டெக் வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். எங்களோட சிலபஸ் வந்து தாய்ச்சங்களில் 6 காபன்களுக்கு மேல அனுமதிக்கவில்லை. ஆகவே மேக்சிமம் நாங்கள் தாய்ச்சங்களுக்கு காபன் எண்ணிக்கை போடும்போது 6 வரக்கூடியவாறு தான் ஒரு ஃபைனல் பேப்பர்ல தீர்மானிக்கப்படும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் நாங்கள் அங்கே ஒன்று ரெண்டு கூட பார்க்கறதால எங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லை. எங்களோட சிலபஸ் அப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு. 6 காபன் தாய்ச்சங்களில் இருக்கக்கூடியவாறு இருக்கிற சேர்வைகளுக்கு தான் பேரிட சொல்லி. சரிதானே? அப்ப நான் 10 வரைக்கும் உங்களுக்கு தந்திருக்கேன். அப்ப இதுல வந்து பெற்றார் ஹைட்ரோ காபன் என்பது ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனையில இலக்கமிடும் போது அதுக்குள்ள உள்ளடங்குற காபன் தான் பெற்றார் ஹைட்ரோ காபன் சொல்றோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்கே இங்கே இலக்கமிடும் போது இது 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 இதுதான் தாய்ச்சங்களில் உள்ள அங்கத்தவர்கள். இவர் இல்லை, இவர் பிரதியீடு. அப்ப தாய்ச்சங்களில் இருக்கிற காபன் எண்ணிக்கை என்று கேட்டால் 5 என்று குறிப்பிட வேணுமே தவிர 6 என்று சொல்லப்படாது. இதுல 6 காபன் இருக்குதான். ஆனா இந்த காபன் தாய்ச்சங்களில் ஒரு அங்கத்தவர் இல்லை. இலக்கமிடும் போது அந்த இலக்கங்கள் கிடைக்கும் அந்த அங்கத்தவர்களுக்கு. அப்ப இந்த எங்கள் இலக்கம் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு இலக்கம் கிடைக்க 5 தான் வருதுண்டா. பெற்றார் ஹைட்ரோ காபன் அடிப்பெயர் 5 இருக்கும். அப்ப இங்க பென்ட் என்ற ஒரு சொல்லு உள்ளடக்கப்படும். அடுத்ததாக நாங்கள் மிகுதி சொல், ஒரு இணைப்பு சொல் பார்த்து கொள்ளுறோம். அது வந்து இந்த ஹைட்ரோ காபன் என்பதை குறித்து கொள்ளும். அடிப்பெயரை மட்டுமே எழுதி போட்டு பெயரிடையிலாது. ஏன்னா ஒன்று அல்கேனா இருக்கும் அல்லது அல்கீனா இருக்கும் அல்லது அல்கைனாக இருக்கும். இதுல காபன் காபன் பைப்புணைப்பு இல்லை, அதாவது நிரம்பாத சேர்வு இல்லை என்பதால நாங்கள் ஏன் என்று சொல்லப்படும் மிகுதி சொல்லை சேர்த்தறிவி கொள்ளவும். ஏன் ஒருவேளை ரெட்ட புனைப்பு வந்தால் அதன் ரூல்ஸோட நாங்கள் அதுக்கு ஈ நண்டு எழுதி கொள்வோம். மும்மை புனைப்புண்ட ஐ நண்டு எழுதி கொள்வோம். இதுல வந்து பைப்புணைப்பு இல்லாத காரணத்தால் இது வந்து ஏன். சரி, அப்ப இந்த கட்டமைப்புக்கு நாங்கள் பெயரிட போறோம் என்று சொன்னால், இந்த கட்டமைப்பு பெயரிட வேணும் என்று சொன்னால் இலக்கம் விட்டுட்டா இது ஒரே ஒரே பிரதியீடு இருக்கு. முதல்ல பிரதியீட்டு பெயர் எழுதப்பட வேணும். பிரதியீட்டுக்கு பெயர் எழுதும் போது அது எந்த தானத்தில் இருக்கு என்பது கட்டாயம் குறிக்க வேணும். ஆகவே ட்ரெண்டில மெதைல் இருக்கு, ஆங்கில சிறிய எழுத்தில் எழுதப்பட வேணும். இலக்கத்திற்கும் எழுத்துக்கும் இடையில கைஃபன் டேஸ் இருக்க வேணும். அதைத் தொடர்ந்து பெட்டார் ஹைட்ரோ காபன் பெயர் எழுதப்படும். தாய்ச்சங்களில் 5 காபன் இருக்கிறதால பெண்ட். இது வந்து அல்கேன் என்பதால ஏன் என்ற விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். ஆகவே இடைவெளி ஏதும் தெரியாதவாறு பென்டேன் என்று எழுதிக்கொள்ளும். அப்ப இதுக்கு பேர் 2-மெதைல் என்கேன். இப்படி ஒரு கட்டமைப்பை சர்வதேச ரீதியில் யார்கிட்ட கொடுத்துட்டு இதற்கு பெயர் எழுது என்று சொன்னாலும் எந்த மொழியைச் சேர்ந்தவர்களோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களோ இதற்கு இந்த ஒரு பெயரை தான் வழங்க வேண்டும் என்று சொல்லி IUPAC யூனியன் வந்து வலியுறுத்துது. சரிதானே? அப்ப சர்வதேச ரீதியில ஒரு கட்டமைப்பிற்கு ஒரு பெயர் மட்டும் கிடைக்கக்கூடியவாறு இந்த விதிகள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. யாராயிருந்தாலும் இந்த விதிக்கு கட்டுப்பட்டு இதுக்கு பெயர் வைத்தால் இந்த IUPAC பெயரிடு இப்படி இருக்கு. பொது பெயர்கள் மாறலாம். இது வந்து முறையான பெயர் என்று சொல்றது IUPAC
விதிகளை உள்ளடக்கிய பெயர், அதனால ஐயுபிஏசி பெயர் என்று சொல்லிக்கொள்ளும். சரியா? இனி நாங்கள் கீழப்போற ஒவ்வொரு கட்டமைப்பிலையும் நீங்கள் இதுகளை கருத்துல கொண்டு பெயரிட வேணும். உங்களுக்கு நான் ஏழு ரூல்ஸ் சொல்லியிருக்கேன் போன வகுப்புல, ஏழு ரூல்ஸையும் நீங்கள் ஓரளவுக்கு திருப்பி 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 சொல்லி சொல்லி செய்துங்கன்னு சொன்னால் பாடம் வந்துடும். பாடமாக்க வேணுமன்ற தேவை இல்லை, நீங்கள் செய்கிற அனுபவம் தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஞாபகத்துல நிற்கும். சரியா? நான் இதை அழிச்சு கொண்டு அடுத்த கட்டமைப்பு கீழே நீங்கள் கிளைகள் அற்ற ஹைட்ரோ கார்பன் பெயரை முதலே எழுதியிருக்கிறீர்கள். ஆகவே நான் கிளைகளுடைய ஹைட்ரோ கார்பன் பெயரத்தெல்லாம் நீங்கள் ஒருக்கா பெயரை எழுதி கொள்ளுங்கோ. இதை நாங்கள் இப்படி இனி எழுதி கொள்ளலாம். ஓரளவுக்கு நீங்கள் விளங்கி கொள்ளுங்கோ. கார்பன் கார்பன் பிணைப்பு, இந்த கார்பன்ல மூன்று மூன்று ஹைட்ரசன் இருக்கு. இந்த பெயர் பெயரை நீங்கள் ஆசியமா எழுதினீங்கன்னு சொன்னால் நான் இப்ப திருத்த சுகமா இருக்கும். முதல்ல முனையே ஓரளவுக்கு ஐரண்டு பண்ணி கொள்ளுங்க. இந்த ஹைட்ரோ கார்பனுக்கு உங்களோட ஐயுபிஏசி ரூல்ஸை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பெயரிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரே வகையான பெயர் அமைய வேணும். பாருங்க, இதுல இதற்கு மூன்று முனை இருக்கு. இதொரு முனை, இதொரு முனை, இதொரு முனை. இது முனை அல்ல, நல்லால மூன்று பாதை இருக்கு. ஆகவே மூன்று முனை இருக்கு. நீங்க எந்த ஒரு முனையில இருந்து விளக்கப்படலாம். விளக்கமிட்டால் தாய்ச்சங்களில மூன்று காவன் வரும். சரி, இதுக்கு ஆளை இலக்கமிட்டாலும் மூன்று காவன் வரும். நாங்கள் இதை தாய்ச்சங்கலியாக தெரிவு செய்தால், இங்க இருந்து இங்க தாய்ச்சங்கலியாக தெரிவு செய்தால், இதுல இருந்து ஒரு ஐதரசனை இந்த கூட்டம் பிரதியீடு செய்திருக்கு. ஆகவே இது பிரதியீட்டு கூட்டம். இந்த பிரதியீட்டு கூட்டத்தின் பெயர் வந்து மெதைல். ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமாக கதைச்சிருக்கோம். இதற்கு பேர் மெதைல். இந்த மெதைல் எங்க பிரதியிடப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த இரண்டாவது காவல்ல பிரதியிடப்பட்டிருக்கு. ஆகவே பெயரிடும் போது 2-methyl தாய்ச்சங்களில மூன்று காவல் இருக்கால புரொப் என்று வரும். புரொப் இது அடி அல்கேராக இருக்கிறதால புரோப்பேன் என்று சொல்லி நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடி வந்து அல்கேராக இருக்கிறதால இதுக்கு பேர் புரோப்பேன். அப்ப 2-methyl புரோப்பேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் இடைவெளி விடக்கூடாது. எழுத்துகளுக்கு இடையிலான சாதாரண இடைவெளியோட இந்த பெயர் எழுதப்பட வேண்டும். ஒரு சில இடங்கள்ல தான் பெயர் வந்து பிரியும், இடைவெளியை வந்து பிரியும். அதுகள் வார சந்தர்ப்பத்தை நான் குறித்து கொள்றேன். அது வரைக்கும் நீங்கள் இடைவெளி இல்லாமல் பெயரிட்டு எழுதி கொள்ளுங்கள். நம்ம முதலாவது கட்டமைப்புக்கு பெயர்
டூ மெதைல் புரோப்பேன். இந்த முடிவு கவனம் ஏஎன்இ புரோப்பேன். இது மாறுச்சுன்னு சொன்னால் அது வேறு ஒரு ஹைட்ரோ கார்பன் பேரை கொடுத்துரும். அப்ப ஏஎன்இல முடியும். ஏண்டா இது வந்து பைப்பிணைப்பை கொண்டிராத நிரம்பிய ஹைட்ரோ கார்பன். நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் பேர் ஏனெண்டுதான் முடியும். இதுல பார்ப்போம். இதொரு முனை, இதொரு முனை, இதொரு முனை. இங்க இருந்து இங்க இலக்கம் உள்ள நான் இப்ப இது ஒன்று ரெண்டு இது மூன்று இது நாலு. ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு இலக்கம் விட்டா சரி. கட்டாயம் இப்படி நேரே இருந்தா தான் இலக்கம் விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இலக்கம் உடைக்க நாலு வருது, இப்படி இலக்கம் விட்டாலும் நாலு. நான் இந்த முறை தாய்ச்சங்களையும் இப்படி தெரிவு செய்து கொள்றேன். ஏன் ஒரு முனையிலிருந்து இலக்கம் இன்னொரு முனைக்கு விடும்போது காவல் நினைக்கக்கூடிய சங்கடி இது எடுக்கிறாது. ஏன் இது மூன்று. அப்ப இதுதான் எங்களோட தாய்ச்சங்களி என்றால் இப்ப இதுல இருக்கிற ஐதரசனை இவர் பிரதியிட்டதாக எடுத்துக்கொள்ளலாம். இவர் பிரதியிட்டு கூட இங்கே இருந்து இலக்கம் விட்டால் பிரதியிட்டு கூட மூன்றில் வரும். இங்கே இருந்து இலக்கம் விட்டால் பிரதியிட்டு கூட ரெண்டில் வரும். ஆகவே இந்த இலக்கமுடன் தவறானது. இலக்கம் விடும்போது ஒன்று ரெண்டு மூன்று நாலுன்னு சொல்லி இந்த முனையில் இருந்து இலக்கம் விட வரும். அப்ப பிரதியிட்டு கூட இப்ப எங்க இருக்கு ரெண்டில் இருக்கு. ஆகவே டூ ஹைபன் மெதை டூ மெதை தாய்ச்சங்களில் உள்ள காவண்டுக்கு நாலு, அதாவது பியூட் பியூட் சக ஏன் சேத்தலி நீங்கள் சொன்னால் பியூட்டேனுங்க அமையும். பியூட்டே பியூட் சக ஏன் பியூட்டேனு அமையும். அடுத்தது ஒரு ரெண்டு முனை தான் இருக்கு. ரெண்டு முனை இருக்கு. அப்ப பிரதியீடுகள் ஒன்றும் இல்லை. எல்லா ஐதரசனங்களும் அப்படி அப்படியே இருக்கு. அப்ப இங்க பிரதியீடுகள் இல்லை. ஆகவே நாங்கள் எந்த முனையிலிருந்து விளக்க முடியலாம். பிரதியீடு இல்லைத்தானே. பிரதியீடு இல்லாதால எந்த முனையிலிருந்து விளக்க முடியலாம். இங்கே இருந்து இங்கே இலக்க முடியலாம் அல்லது இங்கே இருந்து இங்கே இலக்க முடியலாம். அப்படி இலக்க விட்டோம்னு சொன்னால் தாய்ச்சங்களில ஆறு காபன் உங்களுக்கு கிடைக்கும். தாய்ச்சங்களில ஆறு காபன் கிடைக்கும். அப்ப அடிப்பேர் வந்து ஹெக்ஸ். ஆறு காபன் என்றால் அடிப்பேர் வந்து ஹெக்ஸ். இது ஒரு நிரம்பிய ஹைட்ரோ காபன் என்பதால ஏன். ஆகவே இதற்கு பேர் ஹெக்ஸேன் என அமையும். ஹெக்ஸேன் என அமையும். இப்படி கிளைகளற்ற ஹைட்ரோ காபன்களை கிளைகளற்ற ஹைட்ரோ காபன்களை அவர்கள் என் என்ற ஒரு நொட்டேஷனால குறிப்பிடுறது. என் சிமோலின் என்று சொல்லி இது குறிப்பிடப்படலாம். சரி, இப்படி ஒரு இதுவும் இருக்கு. என் ஹெக்ஸேன் என்று சொன்னால் பிரதியீடுகள் அற்ற அல்கேன். என் ஹெக்ஸேன் என்பது பிரதியீடுகள் அற்ற அல்கேன். நீங்கள் இதை குறிக்க வேணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் இப்படி குறிச்சிருந்தால் குழம்புறது கொண்டும் இல்லை. இதுதான் என்றதை விளங்கி கொண்டால் சரி. சரி, நான் பேரிட்டில் நீங்கள் இதை குறித்து எழுத வேணுமன்றது இல்லை. யாராவது குறித்து எழுதினால் இதைத்தான் குறிப்பிடினம் என்று விளங்கிக் கொண்டால் தெரியும். அப்ப அடுத்ததை பாருங்க. இதற்கு மூன்று முனை இருக்கு. இந்த காபன் ஒரு முனை, இந்த காபன் ஒரு முனை, இந்த காபன் ஒரு முனை. இதுல இருந்து இலக்கம் விட்டால் தாய்ச்சங்களுக்கு நாலு காபன் வரும். ஒன்று ரெண்டு மூன்று நாலு. அதே மாதிரி இங்க இருந்து அங்க இலக்கம் விட்டோம்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு. அப்போ எக்ஸ் என்ற முனை, இது ஒய் என்ற முனை, இது சட் என்ற முனை என்று சொன்னால் எக்ஸ்ல இருந்து சட்டுக்கு இலக்கம் இடையிலாது. ஏன் தாய்ச்சங்களில் நாலு காவன் தான் வருது. ஆனால் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு இலக்கம் விட்டால் தாய்ச்சங்களில் ஆறு காவன் வருது. இதுல நீங்கள் வையில இருந்து இலக்கம் விட்டாலும் பிரதியீடு மூன்றாவது காவல்தான் வரும். எக்ஸ்ல இருந்து பிரதியிட்டாலும் பிரதியீடு மூன்றாவது காவல்தான் வரும். ஆகவே எந்த முனையில் இருந்தும் இலக்கம் இடலாம். எக்ஸ் அல்லது ஒய் என்று சொல்லப்படுகின்ற எந்த முனையில் இருந்தும் இலக்கம் விடலாம். அப்படி இலக்கம் விட்டால் உங்களுக்கு த்ரீல த்ரீ மெதைல் மூன்றில் மெதைல் வந்து பிரதிடப்பட்டிருக்கும். த்ரீ மெதைல் பெற்றார் ஹைட்ரோ காபன்ல ஆறு காபன் இருப்பதால அது வந்து ஹெக்ஸேனாக இருக்கும். ஹெக்ஸே த்ரீ மெதைல் ஹெக்ஸேன் சொல்லி இதற்கு பெயர் வரும். அஞ்சாவது கட்டமைப்பை பார்க்கணும். அஞ்சாவது கட்டமைப்பில்
எத்தனை முனை இருக்குது? இதொரு முனை, இதொரு முனை, இந்த காவன் ஒரு முனை, இந்த காவன் ஒரு முனை. அதாவது நான்கு முனைகள் இருக்கு. எதனாங்கள் ஏ பி சி டி என்று சொன்னால் நான்கு முனைகளை பார்க்கலாம். ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு இலக்கம் இடும்போது நீண்ட காபன் சங்கிலியை தெரிவு செய்ய வேணும் என்று சொல்லியிருக்கு. ஏயில இருந்து பிக்கு இலக்கம் என்றால் மூன்று காபன் தான் தாய்ச்சங்கிலியில வரும், வெற்றார் ஹைதரோ காவல வரும். அதே மாதிரி வீல இருந்து டி கிழக்கம் விட்டாலும் மூன்று தான் வரும். ஏயில இருந்து சி கிழக்கம் விட்டாலோ, சீல இருந்து ஏ கிழக்கம் விட்டாலோ உங்களுக்கு நான்கு காபன் வாரதை பார்க்கலாம். ஆகவே இதெல்லாம் வேணி நீங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்காம கண்ணால பார்த்தோன்ன எந்த காவனுக்குடாக இலக்கமிட வேணும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். ஆகவே இதற்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சொல். அப்படி இலக்கம் இடும்போது அந்த இலக்கத்திலே ஒரு ஆக்களா வாராக்களை தான் நாங்கள் வெற்றார் ஐதரோ காவன் என்று சொல்லிக்கொள்றோம். அப்ப இதுல ஒன்றில இருந்து நான்கு வரைக்கும் இலக்கமிடப்பட்ட காவன்கள் எல்லாம் வெற்றார் ஐதரோ காவன். இலக்கமிடப்படாமல் இருக்கிற இந்த பி காவன், இந்த டி காவன் பெற்றார் ஐதரோ காவன் அல்ல. இவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல ரெண்டு ஐதரசன் இருந்தது, அந்த ஐதரசனுக்கு பதிலாக இந்த கூட்டம் இருக்கு, அதாவது மெதேல் கூட்டம் இருக்கு. ஆகவே இதற்கு பெயர் பிரதியீட்டு கூட்டம். அப்ப பிரதியீட்டு கூட்டம் என்று சொன்னா உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், ஐதரோ காவன் சேர்வையில ஐதரசனை இடம்பெயர்க்கும் கூட்டம் பிரதியீட்டு கூட்டம்னு சொல்லி. அப்ப இது ஒரு பியூட்டேனாக இருந்தால் அந்த பியூட்டேன்ல ரெண்டு ஐதரசன் இருந்திருக்கும், அதுல இந்த ரெண்டு ஐதரசனும் இப்ப இல்ல, இடம்பெயர்க்கப்பட்டுட்டு அதுல யார் இருக்குதுன்னு சொன்னால் அட்கையில் கூட்டம் இருக்கு. ஆகவே இந்த அட்கையில் கூட்டம் ஒரு பிரதியீட்டு கூட்டம். இந்த கட்டமைப்புல ரெண்டு பிரதியீட்டு கூட்டம் இருக்கு, ஒரே வகையான ரெண்டு பிரதியீட்டு கூட்டம் இருக்கு. ரெண்டுமே மெதைலா, ரெண்டுமே மெதை, சரிதான், ரெண்டுமே மெதைல் பிரதியீடு. ரெண்டுமே செண்டு என்று சொல்லப்படுற காபல்ல தான் காணப்படுது. அவர் ரெண்டு தானம் நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். ரெண்டும் ஒரே தானத்தில் இருக்க, ஒரே தானத்தில் இருக்கின்ற ஒரு காப்போட்டா காணும் என்று நினைக்க கூடாது, வெவ்வேறு தானத்திலையும் அமையலாம். ஆகவே நீங்கள் ஒரே தானத்தில் ரெண்டு தடவை ரெண்டு இருந்தால் ரெண்டு தரம் எழுதவனும், டூ கமா டூ அதான் சொல்லுது, இலக்கங்களுக்கிடையில் கமா போடப்பட வேணும்னு சொல்லி. ஒரே பிரதியீடு ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் வரும்போது முச்சேர்க்கை பயன்படுத்தப்படும், அதான் டை. இலக்கத்திற்கு வலுத்துக்கு முடியல கைஃபல் டேஸ், சரிதான், இது பிரதியீட்டு பெயர். அங்கால நீங்கள் என்ன எழுதலாம், ஐதரோகாவன் பெயரை எழுதி கொள்ளலாம். அப்ப நீங்க பேர் எழுதும் போது இதற்கு பேர் எழுதுங்க, டூ கம டூ டை மெதைல், டூ கம டூ டை மெதைல். பெற்றார் ஐதரோகாவில் நான்கு காபன் இருக்கு, ஆகவே அடி பெயர் வந்து ஸ்டெம், ஸ்டெம் பெயர் வந்து நாலு பியூட். இது ஒரு ஹைட்ரோ காபன், நிரம்பிய ஹைட்ரோ காபன் என்பதால் பியூட்டேன் என்று சொல்லி பேர், பியூட்டேன். அப்ப டூ கம டூ டை மெதைல் பியூட்டேன் என்பது இந்த ஹைட்ரோ காபன் பெயராக இருக்கும், சரிதானே. நீங்கள் ஹைட்ரோ காபன் பெயரை ஐஜிபிஏசி ரூல்ஸுக்கு அமைக்க எழுத வேணும். அப்படி எழுதும் போது சொல்லப்படுகின்ற விதிகளை நீங்கள் மனதில் திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி செய்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு அது தானாக ஞாபகத்துக்கு வரும், சரியா? ஓகே, இந்த பேர் இருக்க எழுதி கொள்ளுங்க. இன்னொரு கட்டமைப்பை நான் இதில் எழுதுறேன், ஆறாவது கட்டமைப்பாக சிஹெச் த்ரீ, இதில் ஒரு பிரதியீடு. இந்த கட்டமைப்பில் இப்படி எழுதலாம், இனி இதெல்லாம் அப்படி நாங்கள் எழுத மாட்டோம், பிறப்பில் காட்ட மாட்டோம், நீங்கள் விளங்கிக் கொள்ளவரும் இப்படி, சரியா? இதுலையும் நாலு முனை இருக்கு, இதொரு முனை, இதொரு முனை, இதொரு முனை, இதொரு முனை, இதொரு முனை. இந்த முனையிலேருந்து இந்த முனைக்கு இலக்கம் விட்டீங்கன்னு சொன்னால் தாய்ச்சங்கலில் நாலு காவன் வரும், அதில் இந்த முனையிலேருந்து இந்த முனைக்கு இலக்கம் விட்டாலும் தாய்ச்சங்கலில் நாலு காவன் வரும், இதில் இருந்து இதில் இலக்கம் விட்டாலும் தாய்ச்சங்கலில் நாலு காவன் வரும், சரிதானே. நான் இங்கே இருந்து இப்ப இலக்கம் ஒன்று ரெண்டு மூன்று நாலுன்னு சொல்லி. அப்ப ரெண்டுலையும் ஒரு பிரதியீடு இருக்கு, மூன்றுலையும் ஒரு பிரதியீடு இருக்கு.
இங்கே இருந்து இலக்கமிட்டாலும் சண்டிலையும் மூண்டிலையும் ஒரு பிரதியீடு வரும். ஆகவே இதில் நீங்கள் எந்த முனையிலிருந்தும் இலக்கமிடலாம். இப்போ பேரிடும் போது டூ கம த்ரீ, த்ரீ கம டூ என்று எழுதுவது பொருத்தப்பாடற்றது. டூ கம த்ரீ ரெண்டிலையும் மூன்றிலையும் பிரதியீடு இருக்குது. அவர் பிரதியீட்டு பேர் முதல் எழுதப்பட வரும். அப்போ டூ கம த்ரீ காய்ஃபன் மெதைலாம் பிரதியிடப்பட்டிருக்கு. அது ரெண்டு தடவை இருக்கிறதால டை மெதை. நீங்கள் எத்தனை இலக்கம் இதில் பாவிக்கிறீங்களோ அத்தனை பிறப்பது. ரெண்டு மூன்று ரெண்டு தடவை பாவிக்கிறது இதில் டை மெதை. தாய்ச்சங்களில் நாலு ஆவணம் இருக்குது. ஆவு பியூட்டின். இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டு பிரதியீடும் ஒரே காவலில் இருக்குது. பாருங்க, ரெண்டு பிரதியீடும் ஒரே காவலில் இருக்குது. மற்றபடி ஒன்று தான். இதில் ரெண்டு பிரதியீடும் வெவ்வேறு காவலில் இருக்குது. ஆகவே இதுக்கும் வேறு பெயர், இதுக்கு வேறு பெயர் வரும். ஏன்னா அது ஒரு கட்டமைப்பு, இது இன்னொரு கட்டமைப்பு. சரிதான். அப்போ இந்த கட்டமைப்புகளுக்கு பௌதீக ரசாயன இயல்புகள் வந்து வேறுபடும். நாங்கள் அங்காலே அதைகளை பற்றி கலந்து ஆலோசிப்போம். இப்போ எங்களுத பேர் எழுதி கொள்ளுங்க. இது கட் ஆகும், உடனே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பேரை பார்த்து நிற்கொள்ளுங்க. பேரிட்டு விதிகளை திருப்பி 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 சொல்லி சொல்லித்தான் நீங்கள் எழுதணும். இப்படி சொல்லி எழுதினீங்கன்னு சொன்னால் அதை